ராதேசன் பேசுறேன். ஏன் இப்படி கண்ணு கூசுதுன்னு தெரியல. ஹலோ வணக்கம் மக்களே, நான் ராதேசன். ஏன் இவ்வளவு மொளமா பேசுறா இருக்கல்ல? ஏன் இப்படி மொளமா பேசுறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஒரு சம்பவத்துக்கு வந்திருக்கோம். யார வெட்ட போற? ஜெய்சனுக்கு வேக்சின் போடணும். சோ அப்பவே சொன்னா போடு போடு போடுன்னு. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம், நான் பேக் டு ஃபார்ம் என்ன ஆபீஸ்க்கு நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அவங்க சொல்லிட்டாங்க, நீ ஊசி போட்டால் உள்ளே வாண்டாங்க. ஸோ அதனால் ஊசி போட வந்திருக்கேன். இந்த சைடு கை சூழ் ஓகே. நீ வேற ராத்திரி கடிச்சது? நான் எங்கே கடிச்சேன்? கடிச்சது இல்லாமல் சொல்லுவேன். நான் எங்கெங்கேயோ கடிப்பேன். நம்ம வாயில் கடிப்பேன், கையில் கடிப்பேன், தலையில் கடிப்பேன். ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேருமே இன்னும் வேக்சின் போடல. நான் லாஸ்ட் வீக்கே போட வேண்டியது. நான் தெரியல. அப்படியா? நான் ஏன் தெரியல, நான் ஏன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா போட்டாங்க. அம்மா என்ன சொன்னாங்க, யாருனா ஒருத்தர் போடலாம், ஒருத்தர் குழந்தைய பார்த்துக்கணும். அதுக்கேற்றபடி அம்மாவுக்கு 3 days ஃபீவரும் ஹெட்டேக்கும் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் பாப்பா நான் தான் பார்த்துக்கிட்டேன். இப்போ வந்து ஜெய்சனுக்கு மட்டும் தான் போட வந்திருக்கோம். ஜெய்சனுக்கு போட்டு ஒரு வாரம் கழிச்சு, ஒரு 3 days கழிச்சு நான் போட போகிறேன். ஏன்னா இவர் வேலைக்கு போயிட்டார்னா பாப்பா நான் தானே பார்த்துக்கணும். ஸோ அதனால வந்து ஒருத்தர் ஒருத்தராக தான் போடுறோம். நான் கண்டிப்பாக போட்டுருக்கேன். சரி, போயிட்டுக்கே இல்லையா? அதே மாதிரி வந்து நீங்களும் என்ன வேக்சின் போடலன்னா போட்டுருங்க. இனிமேல் அது வந்து கட்டாயம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து பேய்க்காது. ஏன்னா நம்ம போடுறோன்ட்டு வந்து யாரையும் நோண்ட கூட. இத்தனை நாள் நம்ம போடல, அப்போ எதனா சொல்லணுமா? சொல்லணும். ஏன்னா நாங்கள் பண்ண முட்டாள்தனத்தை நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் பேசிக்கலி நாங்கள் ஒரு சோம்பி, ஏன்னா லேட்டாக வரும். நீங்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் போட்டிருப்பீங்க, போடாதவங்க கம்பல்சரி போட்டுருங்க, பயப்பட வேண்டாம். பெருசாக இருக்கும்னு நினச்சேன், பார்த்தா தவுளோண்டு இருக்கு. பயப்பட வேண்டாம், எனக்கே பயம் இருக்குது தான் உள்ள. என்ன பண்ணுறது, நம்ம அப்படிதான் சொல்லி மாதிரி சரியா ஃபர்ஸ்ட் டோஸ் தானே பரவாயில்ல. விடு, அம்மாவுக்கு 3 நாள் உடம்பு சொல்லுவாங்க. நாங்கள் அதுவே அது வேறு ஷீல்டு அது போட்டாங்க. ஆமாம், 1 month கோவிட் வந்து கோவிட் வேக்சின் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோவிட் ஷீல்டு வந்து 3 months ஏதோ ஒன்று. நான் பல்பு வாங்கின டைம் இது ஏன்னா லைட் எரியுதான் அவர் சொல்கிறார் நான் கேமரா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றேன் ப்ரோ லைட் எரியுது ப்ரோ. போய் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கா என்னன்னு கேட்குறா. இது சோகமான வரம். ஏங்க சுற்றின்னு வாங்க, லாஸ்ட்டாக நீங்கள் தாங்க. போட்டு உடனே வரலாம் தானே நினச்சேன். இந்த வரைக்கும் லைன் இருக்கு, இவங்க எல்லாருக்கும் போட்டு தான் போடுவாங்க. பிசிக்கலி சேலஞ்சாக இருக்காங்களா அவங்களுக்கான இதுவும் இது. பட் நார்மல் வர பீப்புளுக்கும் போடுவாங்களாம். ஆனால் இவங்களுக்காக போட்ட பிறகு தான் போடுவாங்களா? யாருக்கு பிசிக்கல் சேலஞ்ச் போகலாம்? அச்சுச்சோ, இப்போ வேற எங்கன்னா முகாம் இருக்கா கேட்க வேண்டியது? கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்குன்னா நம்ம எங்கே போய் போகணும்? நம்ம போகிற ஜோனல் ஆஃபீஸ்லேயே இருக்கும். முக்கியமான இடம். இப்போ நான் சரியான பல்ப் வாங்கினேன், உன்னை திருப்பி வீடியோ எடுத்துருந்தேன்னா அந்த இல்லை சார் லைட் எரியுது சார் அப்படின்னு இருப்பேன். சார் நான் வீடியோ எடுத்துனுக்குறேன் சார். ஐயோ சாரி சாரி சாரியா, நான் தானே நான் தான் மொக்க வாங்கினேன். சரி ஓகே, என்ன இங்கேயே வெயிட் பண்ணலாமா? இல்லை இல்லை, வா வேற ஏதாவது நியர் பை என்ன ஒன்று ஜோனல் ஆஃபீஸில் போய் பார்க்கலாம். சும்மா ஜோனல் ஆஃபீஸ்னா நான் வீடியோ கூட பார்க்க மாட்டேன். அங்கெல்லாம் போட மாட்டாங்க, மூடு. ஏய் கவர்மெண்ட் இடத்துல போட மாட்டாங்கன்னா பைத்தியக்காரனா நீ? வேணா சும்மா நீ வந்து அங்கே. சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த குப்பமேடு ஹாஸ்பிட்டல் மாதிரி மற்ற ஹாஸ்பிட்டல் என்ன இருக்கா பாரு. அதெல்லாம் நீ பேசாத மோனிகா. ஏய் பைத்தியக்காரன் கூமட்டாள், நீ போலனா பார்க்கலாம் வா, பார்க்கற வெக்கி வரட்டே இரு. பரிதாபமாக கீவுல நிற்கும் என் புகழ் பெற்ற புருஷனே. ஏய் நீ இன்னும் என்ன பைத்தக்காரனாவே நெஞ்சுனுக்குறல போட்டுனுக்குறியா? இல்லை ஜெட்டி மாட்டிக்கிச்சான். ஆக்சுவலி போட்டுட்டு இருக்காங்க. அதனால வீட்டுக்கு போயிடலான்னு பிளான் போட்டா கடகடன் போயிடுச்சு. மோனிகா வந்து செம்ம காமெடி. என்னன்னா அந்த ஐயாவுக்கு வந்து ஃபில் பண்ணி தரேன்னு சொன்னான். ஆனால் என்ன பேசினாங்கன்னா செம்ம காமெடி. நான் ஒரு மொக்கை வாங்கினா ஒரு மொக்கை வாங்கினான். காலையில் வந்து ட்ரிங்க் பண்ணால் ஊசி போடக்கூடாதான், அடுத்து இவ்வளோ மொக்கை வாங்கிட்டா. கூப்பிட்டு அந்த ஐயாவை திட்டுறாங்க.
ஏய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஊசி போடாதான்ட்டு அவங்க கேங்கு. ஏதோ ஃபில் பண்ணுறா போட்டு விடுங்க. நல்ல புள்ள இவன் நல்ல எண்ணத்துக்கு போய் நான் ஃபில் பண்ணுறேன்னா, ஆனால் அந்த ஐயா வந்து காலை ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாராம். என்ன ஒரு மனசாட்சி! அந்த மனசு தான் சார் கடவுள். மெயின் வந்து வேக்சின் தான் வேணும், ஆனால் பட் ஷீல்டு மட்டும்தான் சொல்லிட்டாங்க. ஸோ மோனிகா வா, என்னன்னு பார்ப்போம். நான் வேக்சின் தானே போட வந்தேன். இல்லை ஃபீவர் கீவர்னு சொன்னாங்க, அதுதான் கேட்குறேன். சார் வீடியோ வீடியோவில் ஊசி போடாமல் தேவையில்லாமல் என்ட்ரியா வரீங்க சார். இப்போ நீங்கள் ஊசியே போடல, நீங்கள் சம்மந்தமே நான் வீடியோவில் வந்தீங்க. பவர்ஃபுல் தான் நினைக்கிறேன் அந்த கோவில் ஷீல்டு ஏதோ. ஓகேவா, நான் சும்மா போட்டோன்னே மற்றவங்க மாதிரிலாம் பேசலை, உண்மையிலே போட்டோன்னே கையை கூட தூக்க முடில. பட் இருந்தாலும் அந்த கையில் தான் வீடியோ பிடிச்சுன்னு இருக்கிறேன். என்னென்னா என்னால் போய் போட்ட முடியல, அந்த ஒரு இது மாதிரி வருது எனக்கு, ஒரு மாதிரி கிரீனஸ் ஆகுது. ஒருவேளை நான் சாப்பிடாமல் காலில் சாப்பிடாமல் ஊசி போட்டது அதுக்கா, அப்படி இல்லைனா என்ன கதைன்னு தெரில. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப பவர்ஃபுல் தான் சத்தியமா மோனி. என்னால் இப்போது எனக்கு எல்லாமே டபுள் டபுளாக தெரியுது. ஊசி போட்டோன்னேடிலாம் ஜில்லோ தான். ஐயோ, அப்புறமா எடுத்துக்கலாம் நாளைக்கு, இல்லை அதான் லீவ் டைமில். சத்தியமாக முடியல, என்னால் ஒரு மாதிரி கிரீனஸாக இருக்கு. எப்படி அது போட்டோனே ஆயிடு மாதிரி ரொம்ப சந்தோஷமா. அப்போ ஜெஃபிக்கு வேக்சின், அதான் ஐ மீன் தடுப்பூசி போடுறோமே, அவனுக்கெல்லாம் எப்படி கிரீனஸாக இருக்குல்ல? வண்டி ஓட்ட முடியல, அவ்வளோ ஓட்ட சொல்லிட்டேன். ஏன்னா நான் ரெண்டு மூணு பேருக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆமாப்பா, நீ காணாலாம் பிடிச்சி ஹெல்ப் பண்ணாப்பா. வரும்போது நான் தான் ஓட்டினு வந்தேன், போகும்போது மோனியை ஓட்ட சொல்லிட்டேன். முடியல, என்னால் ரொம்ப முடியல. ஐ மீன் ரொம்ப முடியலன்னா என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது. மற்றபடி இந்த இன்னும் ஃபீவர்லாம் ஆரம்பிக்கலை, போட்டோடனே மயக்கமாகிடுச்சு, சாப்பிடாமல் வந்தனால மயக்கமாகிடுச்சு. ஓகே, வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். ஊசி போடும் போது எடுங்கடா, நான் ஊசி போடுறது முன்னாடி உட்காந்துக்கிறேன், அப்போ எடுத்துக்கிறாங்க. அதான் வேணாம் சொல்லிட்டு, அதான் அதான் வேணாம்னு சொல்லிட்டு நான் எடுக்காதடா நீ வீடியோவே அப்படின்ட்டு. ஓகே, வீட்டு போய் சாப்பிட்றேன், பசிக்குது. முக்கியமாக மெயின் என்னன்னா சரக்கு அடிக்க கூடாது சொல்லிட்டாங்க ரெண்டு நாளைக்கு. ஓ மை காட், இன்றைக்கி அடிக்க மாட்டேன், நாளைக்கு வெட்னஸ்டே. ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். மூணு மாசம் கழிச்சு
மூணு மாசம் இதோட ரெண்டாவது ஏய் ஃபர்ஸ்ட் ஊசி போடல நான் ரெண்டாவது ஊசி போட்டேன் நான் ஊசியாடா ஜுரம் அடிக்குற ஊசி நீ ஒரு மாசம் இப்ப உனக்கு அடுத்த மாசமா இவனுக்கு மூணு ஜனவரி மாசம் தான் அதனால ரொம்ப பவரா போட்டு பதவி பதவி நிறைவேற்று செய்கிறேன் அது பதவியா இதுல இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறோம் என்ன தெரியல வேணவே நடிக்கிறனா இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஆவுது பயம் பயம் முன்னாவது அதெல்லாம் பிரச்சனை இல்ல வாக்சின் போய் நல்லா சாப்பிடுறோம் சரக்கு அடிக்குறோம் சரக்கு அடி கூட சொல்றாங்க அடி கூட சொல்றாங்களா இன்னைக்கு அடிக்க மாட்டியே இன்னைக்கு இல்ல நாளை ஓகே வோட்டர் ஐடி கதை கோயெந்தா கோயெந்தா இன்னைக்கு இல்ல அப்புறமா பாத்துக்கலாம் வோட்டர் ஐடி ஓகே பை வோட்டர் ஐடி நினைச்சிட்டு இருக்கற நினைக்கும் போது தான் எழுதுவாங்கனு அந்த நான் முடியலடி என்னால ஒரு மாதிரி நெஞ்சு சீரியமா ஆன்லைன்ல பிரியாணி போடு ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் விடு ஓகே பை எல்லாரும் வாக்சினேட் போட்டு யா இப்போ நீயா சொல்ற இப்போ நீயா சொல்ற ஏனா நான் போட்டேன்ல எனக்கு